இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்கணித பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். 1 இலிருந்து 31 தேதிகள் வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவத்தோட பிறக்கிறவங்கதான். அவங்களுக்கு நம்ம வந்து பேர் அமைப்பதன் அவசியம் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல நிறைய தகவல்கள் வந்து உள்ளடங்கி இருக்க போகுது. சின்ன சின்ன மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து கொடுக்க போறேன். உங்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய குட்டீஸ்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுல இடம்பெற போகுது. இந்த பதிவை முழுசா பாருங்க, உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ட்ரீம்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி அல்லது குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பினால் அவர்களுக்கான பிரத்யேக பொது பலன்களை நான் அனுப்பி வைக்கிறேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன? இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்திற்கான கிரக நிலைகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரக நிலைகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காலம் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதுல ஒரு சில காலங்கள் வந்து பேச்சுகள் நடக்கும், அந்த கிரகங்கள் அப்படியே நின்றுடாது. அந்த குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். கிரக சுழற்சிகளுக்கு தகுந்தாப்புல அவர்களுடைய எதிர்கால அமைப்புகளும் மாறும். ஒரு சில காலகட்டங்கள் சாதகமாகவும் ஒரு சில காலகட்டங்கள் பாதகமாகவும் இருக்கும். இதுல சாதகமான காலகட்டங்கள்ல வெற்றிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும், பாதகமான காலகட்டங்கள்ல பாதகத்தை கம்மி பண்ணி வெற்றிகளை அதிகப்படுத்துவதற்கும் எண்கணித பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு குழந்தை பிறப்பது, அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த குழந்தைக்கும் எண்கணித ரீதியாக பெயர் அமைவது அப்படிங்கிறது அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசாக, இறைவன் வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த பொறுப்பு, பெயர் அமைப்பதின் பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் மிக அதிகம். எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் வைச்சிடறாங்கன்னு பாருங்க. 0.1%க்கும் கம்மியான பேரண்ட்ஸ் தான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து யார் யாருக்கு எந்தெந்த ஒரு தன்மையில வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரோ அந்த குழந்தைகளுக்கு மிகச் சரியான எண்கணித பெயர்கள் அப்படிங்கறது அமைந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பெயர் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய கெடுதலான கிரக பெயர்ச்சி காலங்கள்ல கூட மிகப்பெரிய ஒரு சிரமங்களை சந்திக்காம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நன்றாக படித்து நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உருவாக்கி தருவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெயருங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறைதான் வைக்க போறீங்க. அது வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. அது ஒரு நிரந்தர சொத்து மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அந்த பெயருங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நிலையாக இருக்க போகுது. அந்த காலத்திலே நம்ம பெரியவங்க கூட சொல்லி வச்சிருக்காங்க, பெயரோடும் புகழோடும் வாழணும் அப்படின்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. ஏன் பெயரை முதல்ல சொன்னாங்க? ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் அடையாளம். அந்த அடையாளமே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு அசட் மாதிரி, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சொத்து மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க போகுது? ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் எண்கணித ரீதியான பெயர் அமைப்பதற்காக ஒரு எந்த அளவுக்கு நீங்க சிரத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. இப்ப அடுத்தது கேதுவின் ஆதிக்கம் பெற்ற 7, 16, 25 தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கான தனித்துவத்தை பற்றி பார்ப்போம். பொதுவா 7னாலே அது வந்து இந்த ஞான மோட்சக்காரர்கள்னு சொல்லக்கூடிய ஞானத்தை பரிசாக பெற்ற குழந்தைகள். இவங்களுக்கு ரொம்ப மிக சரியாக தெரியும் எந்த அணுகுமுறையில நம்ம வாழணும், எது சரியான ஒரு திங்கிங் அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரியும். பக்குவப்பட்டன்னு சொல்றோம் இல்லையா, மெச்சூரிட்டி மிகுந்த ஒரு நல்ல ஒரு அறிவு வன்மை வந்து இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக ஆராய்ந்து அதில் உள்ள நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த குழந்தைகளுக்கு உண்டு. இந்த 7ஆம் தேதிங்கிறது வந்து அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே வந்து வழி நடத்தக்கூடிய தலைவர்களையும் உருவாக்கி தந்துள்ளது நமக்கு. 7ஆம் எண் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் இருக்கிறதுனாலயே பாத்தீங்கன்னா மற்ற மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்களை மிகச் சரியாக வழி நடத்திய தலைவர்கள்லாம் உண்டு. தேசபக்தி மிகுந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இயற்றிய
அந்த கீதத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் தேசிய கீதமா நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அவருடைய ஆதிக்கம் இந்த ஏழாம் எண்ணிற்குரியது. அதே போல ஃபார்மர் கிரிக்கெட்டர் எம்எஸ் தோனி அவர்கள், அவர் வாங்கி கொடுக்காத உலக கோப்பைகளே கிடையாது. அது 2020 சீரீஸ் ஆகட்டும் அல்லது 50 சீரீஸ் ஆகட்டும், வேர்ல்டு கப்பு எல்லாத்துலேயுமே அவர் வந்து நமக்கு வந்து கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்கிறவர். அவருடைய பிறந்த தேதியும் இந்த கேள்வியின் ஆதிக்கம் கொண்டது. இப்போ தற்போதைய தலைவராக நம்ம அறியப்படுகின்ற, பன்முகம் கொண்ட, மீடியா லைன்லையும் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதராக இருக்கக்கூடிய திரு கமல்ஹாசன் அவர்களும் இந்த ஏழாம் என் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவரே. கேதுவுக்குரிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு என்ன எழுத்துக்கள்ல முதல் எழுத்துக்களாக பெயர் அமைக்கலாம்? இதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஏழாம் எண்ணிற்குரிய எண்ணியல் எழுத்துக்கள் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஓ இசட். ஆனா பிராக்டிக்கலா இந்த லெட்டர்ஸை வந்து நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு நீங்க அமைக்க முடியாது. அதற்கு இணையான மற்றும் ஒரு எண் என்ன வரும் பாத்தீங்கன்னா, இந்த ஒன்றாம் எண்ணிற்கான எழுத்துக்கள் சொன்ன பாத்தீங்களா, ஏ ஐ ஜே ஒய். இந்த எழுத்துக்கள்ல உங்களுடைய குழந்தைக்கான பெயர்ல முதல் எழுத்துக்களாக அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த குழந்தையின் அவங்களுடைய பிறந்த தேதிக்குரிய டேலண்ட்ஸை வந்து அது வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும், மேம்படுத்தி அவங்கள வந்து மிக சரியான வழியில வழி நடத்தி துரிதமாக அவர்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதுவே வழிவகுக்கும். ஒரு பெயர்ல வந்து நிறைய எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டாலும் முதல் எழுத்துக்களாக இதை நீங்க அமைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல ரிசல்ட்ங்கிறது கிடைக்கும். உங்கள் வீட்டு குழந்தைகள் இந்த ஏழாம் தேதிகளில் பிறந்திருந்தா அவங்க எந்த அளவுக்கு தனித்திறமையோட இருப்பாங்க, தனித்துவத்தோட இருப்பாங்கிறத இப்ப இந்த உதாரண மனிதர்களை பத்தி நான் சொல்லும் போது உங்களால புரிந்து கொள்ள முடியும். 7/16/25 தேதிகளில் பிறந்த உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த தேதி நேரம் பேர் அமைச்சிருந்தா பேரையும் எனக்கு நீங்க அனுப்பிச்சு விடுங்க. உங்க குழந்தைகளுக்கான பொது பலன்களை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லிதான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்பவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் இரண்டு எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்பந்தப்பட்டிருக்கும். சோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்க மனசுல வச்சு அதற்கான பலன்களையும் போய் பாத்துருங்க. இப்ப உதாரணத்திற்கு இப்ப 3/1/2021 வச்சுக்கோம். இதுல மூன்றுங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, மூன்றாம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையா எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்னு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃபுளுயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துல வருதுன்னு வச்சுக்கோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களை நீங்க போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 இப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். சோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9 இந்த நம்பருக்கும் நீங்க போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில இந்த இரண்டு எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த இரண்டு எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்றேன்.